கருப்பு கவளி அரிசி. கருப்பு கவளி அரிசியில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் இருதய பிரச்சனைகளின் அபாயத்தையும் குறைக்கிறது. இருப்பினும் இப்போது நாம் பார்க்கக்கூடிய அரிசி உடல் நலத்துக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒயிட் ரைஸ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கருப்பு கவுளி அரிசியாகும். தினமும் இந்த கவுளி அரிசி கஞ்சியை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பருகி வந்தால் உடல் நலம் கூடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். கருப்பு கவுளி அரிசியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன. இதனால் நீரழிவு, புற்றுநோய், இதய நோய் மற்றும் இன்னும் பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கவுளி அரிசியில் உள்ள நார்ச்சத்து வளமான அளவில் இருப்பதால் உணவு சாப்பிட்ட பின் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் சீராக வைப்பதற்கு உதவுகிறது. மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது. நார்ச்சத்து. கருப்பு கவுளி அரிசியில் நார்ச்சத்து வளமான அளவில் உள்ளது. 100 கிராம் கருப்பு கவுளி அரிசியில் 4.9 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து உள்ளது. மற்ற அரிசியில் உள்ள நார்ச்சத்தின் அளவை விட கருப்பு கவுளி அரிசியில் 2 மடங்கு நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இதயம். கருப்பு கவுளி அரிசியை தினமும் சாப்பிட்டால் தமனியில் கொழுப்பு படிதலை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. மேலும் டிரைகிளிசரைட் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதால் இதயம் தொடர்பான கோளாறுகளிலிருந்து விடுதலை அளிக்கிறது. நீரழிவு. கருப்பு கவுளி அரிசியில் நார்ச்சத்து வளமான அளவில் உள்ளது. கருப்பு கவுளி அரிசி சாப்பிட்டால் டைப் 2 நீரழிவு நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. நீரழிவு நோய் இருப்பவர்கள் வெள்ளை அரிசியை சாப்பிடுவதற்கு மாறாக கருப்பு கவுளி அரிசியை தினமும் உணவில் எடுத்துக்கொண்டால் நீரழிவு நோய் எதிர்த்து போராட உதவுகிறது. நச்சுக்களை நீக்கும். கருப்பு கவுளி அரிசி உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் தன்மை கொண்டது. கருப்பு கவுளி அரிசியை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கவும் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே கருப்பு கவுளி அரிசியை உணவில் சேர்ப்பது நல்லது. ஏயூ சுவை தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போறோம்னா, கவுளி கருப்பு கவுளி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி பார்க்க போகிறோங்க. சூப்பர் டேஸ்டாக இருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக இந்த கஞ்சியை நீங்கள் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது அந்த கஞ்சி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருப்பு கவுளி அரிசி இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் இது. அதனால் டே நைட் நீங்கள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. காலையில் நீங்கள் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் காலையிலே நான் பாருங்கள் நைட்டே நான் வந்து கருப்பு கவுளி அரிசி ஒரு 100 கிராம் எடுத்து நான் ஊற வச்சு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கஞ்சியில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து கோஸு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல்லு பூண்டு, ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன், பச்சை மிளகாய் சும்மா வந்து காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால், இந்த கஞ்சிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு இந்த கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு கவுளி அரிசி நம்ம என்ன தான் நைட்டு ஊற வச்சாலும் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து மிக்சியில் நல்லா கொரகொரன்னு இந்த இது நல்லாவே ஊறியிருக்கும் நம்ம நைட்டே ஊற வைக்கிறதுனால. அதனால் வந்து நல்லா வந்து 1/2 நம்ம மிக்சியில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரிசியை வந்து நான் மிக்சியில் அரைச்சி கொரகொரப்பாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கஞ்சி நம்ம செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நம்ம குக்கரில் வச்சு நம்ம இந்த கஞ்சி நம்ம செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பூண்டை இப்போ போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அப்பப்போ சூடு பண்ணி இந்த டீ காஃபி மாதிரி நல்லா குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வந்து வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, இந்த கேபேஜ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் நம்ம சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கவுளி அரிசி இதை போட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம தேங்காய் பால் விட போகிறோம். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இது தேங்காய் பால் விட்டு இது வந்து நம்ம மூடி போட்டு நல்ல அஞ்சாறு விசில் விட்டுட்டு கடைசியாக இறக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து ஊற்றிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி வந்து இந்த பதத்துக்கு நம்ம தண்ணி தேங்காய் பால்லாம் விட்டுறணும். இப்போ வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம வந்து கடைசியாக எப்படி இது ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கஞ்சி. இப்போ இதை நம்ம எடுக்கலாம். சூப்பரான கருப்பு கவுளி அரிசி கஞ்சி வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப சத்தானது. டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், சாயந்தரமும் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.